தண்ணி வந்து கீழே சிந்திடுவாங்க மேக்ஸிமம் சேர்த்து அப்படி தான் செய்வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நைட் மொளை போட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால வித்தின் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே மொளை வரல ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்து இது வந்து வேக வச்சேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மீந்திருக்கு ஸோ இந்த பக்கம் வந்து புளி போட்டிருக்கேன் ஸோ ஒன்றும் இல்லைங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் செய்ய போகிறேன் ஸோ நிறைய பேர் வந்து சிந்திடுவாங்க ஈவன் இன்க்ளூடிங் நானும் அது தான் பண்ணியிருந்தேன் பட் எங்கள் அம்மா வந்து ஒருத்தர் என்னென்னா இதில் தான் எல்லாமே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் எல்லாம் இருக்கிறது என்னத்துக்கு சிந்திர இதில் வந்து ஒரு ரசம் வச்சுருவோம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அப்புறமா தான் ஸ்டார்ட் டூயிங் திஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுண்டல் பண்ணிடலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறதை நான் வந்து காமிக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்து புளி ஊற வச்சு பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா நான் வந்து பேன் வச்சுருக்கேன் பேன் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் அது வந்து ஹீட்னா வெங்காயம் அப்புறமா ஒரு பச்சை மிளகா அண்ட் தென் பெருங்காயம் அப்புறமா தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணனா நம்ம வந்து ஆயில் போடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செய்யறது வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் நிறைய இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை மார்னிங்கோ ஸ்கூலுக்கு போகிறப்போ நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சமாக கடுகு அந்த என்ன சேர்ப்போம் ஒரு ரெண்டு கலப்பரம் போட்டிருக்கேன் அந்த தென் பார்த்திங்கன்னா அது வந்து பொறிட்டோம் அந்த இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து சூப் வந்து ஆட் பண்ணிடலாம் சூப் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி போகணும் சூப்பராக இருக்கும் வாசம் சூப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மருத்துவ குணம் நிறையா இருக்குது ஸோ டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது ஸோ இது இது குட் ஃபார் ஹெல்த் ஆகும் ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துல வந்து பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணுறோம் ஸோ நல்லா வந்து வதங்கட்டும் ஸோ ஒரு சில பேர் வந்து வெங்காயம் போட மாட்டாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாருமே குழந்தைங்களுக்கு கூட வெங்காயம் போட்டு செய்யலாம் பிடிக்கும் ஸோ அதுதான் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் போட்டோம் அது இல்லாத இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வாசி வெங்காயம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது ஸோ இன்கேஸ் மழைக்காலம் இல்லை குளிர்காலம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வெங்காயம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் ஸோ அது பதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் பச்சை மிளகா தேங்காய் போட்டுட்டு செஞ்சிடுவேன் ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம் நல்லா வந்து வதங்கிடும் மேக்ஸிமம் அது வெந்துடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டுருவோம் போட்டு அந்த இது வந்து ஜஸ்ட் ஸோ ஒரு கலர் கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சு பண்ணுங்க ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து துணி வச்சு தேங்காய் வந்து இது போட்டுக்கோங்க ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணியான சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்கள் ஆனால் நான் வந்து சுண்டலோட வாட்டரில் தான் நான் வந்து ரசம் வைக்க போகிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் கொத்தமல்லி ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து அப்படியே தட்டி போட போகிறேன் ஆக்சுவலி ரசத்தை போட்டால் நல்லா தான் இருக்கும் பட் எனக்கு தட்டி போட தான் பிடிக்கும் ஸோ அதுக்காக ஸோ அண்ட் தென் கொஞ்சமாக வந்து பருப்பு ஒரு 4 பருப்பு போடலாம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சீரகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அந்த வந்து காரத்துக்கு தேவையான பெப்பர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் ஸோ அண்டு ½ மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து நல்லா வந்து அரைச்சிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டோம் ஸோ இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் ஆகியிருக்கு ஸோ இப்போ வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து போடுறோம் ஆயில் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ தட்டி வச்சு பூண்டு வந்து போட்டுடலாம்
ஸ்பூன் போட்டு வந்தன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா வந்து ஆட் பண்ணிக்கணும் நல்லா வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா பெருங்காய தூள் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் சோ பெருங்காய தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா வந்து சாரி கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆட் பண்ணலாம் கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எம்மியான ரசம் வந்து ரெடி ஆயிச்சி சோ பட்டாணி வாட்டர் ரசம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தென் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் பை ஃப்ரம் மைஷர்